ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி வாட்டர் சேஞ்ச். ஸோ ஏன் வந்து திரும்ப திரும்ப வந்து வீக்லி வாட்டர் சேஞ்சே வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து திரும்ப திரும்ப வந்து வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய வீடியோஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அனுப்பக்கூடிய வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஃபிஷ் வந்து வாட்டர் சேஞ்ச் வந்து கலங்களாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வாட்டர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா அடுத்த நாளில் 10 ஃபிஷ் இருக்குன்னா 2 ஃபிஷ்ஷு கண்டிப்பாக அடி வாங்கிடுது. ஸோ அதுக்கு என்ன ரீசன்னு தெரியல. நானும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வாட்டர் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து இறந்துட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய தகவல் வந்து முழுமையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு முழுசாக வந்து சேரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனில் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபர்தராக போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்கில் நீங்கள் இருக்கக்கூடிய ஹீட்டரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் ஆஃப் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அதுக்கப்புறமே ரெண்டாவதாக செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் டேங்கில் இன்டர்னல் ஃபில்டர் ஆகட்டும், டாப் ஃபில்டர் ஆகட்டும், ஒரு கேனிஸ்டர் ஆகட்டும், ஒரு சம் ஃபில்டர் ஆகட்டும், ஸோ எந்த ஃபில்டர் இருந்தாலுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபில்டர் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து அந்த ஃபில்டர் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய டஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மெதுவாக ஸ்லோவாக வந்து அக்கறாகி நிற்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்டாக ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் வந்து அந்த ப்ராசஸ் வந்து அதிகப்படியாக செய்யாதனால தான் உங்கள் டேங்கில் பார்த்தீங்கன்னா ஃபங்கல் சொல்லிட்டு இன்ஃபெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்கில் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு அதுதான் முக்கியமான காரணமாகவே இருக்கும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3வது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் டேங்க் வந்து இந்த மாதிரி நீங்கள் க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, வாட்டர் மட்டும் ஏற்றி இறக்கிடுவீங்க. ஆனால் உங்கள் டேங்க் வந்து கண்டிப்பாக க்ளீனாக இருக்கிறதுக்கு 100% சான்ஸே கிடையாது. பிகாஸ் இப்படி க்ளீனாக இருக்கக்கூடிய டேங்க்லேயே பார்த்தீங்கன்னா டஸ்ட்டாக இருக்கட்டும், ஆல்கேவாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் டேங்கில் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு காரணத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ என்னுடைய டேங்கில் இப்போ வந்து எந்த பிளேஸில் வந்து அதிகப்படியாக டஸ்ட்டு வந்து ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா, யூபெண்ட் பைப்பு. ஸோ அந்த பைப்போட கார்னரில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக டஸ்ட் வந்து ஸ்டோர் ஆகிருக்குது. பிகாஸ் வந்து அந்த எஜ்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிகமாக சுத்தம் பண்ண மாட்டோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்காக க்ளீன் பண்ணேன். ஸோ 2 வீக்காக க்ளீன் பண்ணதுக்கே வந்து அந்த பைப்போட எஜ்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அல்கே வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ ஏன் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து ஸ்பேஸே கிடையாது. ஸோ ஸ்பேஸே இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து உங்கள் கை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் விட மாட்டீங்க. ஸோ ஏன் போய் அந்த இடத்துலாம் போய் கைவிட்டு கழுவிட்டு பைப்பு தூக்கிட்டு ஒரு பக்கம் சிரமப்பட்டுக்கிட்டு ஸோ ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலட்சியமாக விட்டுருவாங்க. ஸோ அந்த அலட்சியமாக விட்ட ஆளில் பார்த்தீங்கன்னா போனவர் நானும் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழுக்கு வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ அழுக்கு ஸ்டோர் ஆனதுனால ஃபிஷ்ஷுக்கு வந்து எதுவுமே ஆகாமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து நம்ம அந்த பைப் வந்து சுத்தம் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், பைப் இருக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கு உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஸோ இப்போ பைப்பை தூக்குறோம். ஸோ பைப்பை தூக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு பாருங்களேன், அப்படி லைட்டாக பாருங்கள் புழுதி மாதிரி பறக்குது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பைப்பை வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த பைப் வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஹீட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வந்து இந்த இடத்துல டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த டஸ்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக க்ளீன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் நிறையா வரும். ஸோ இப்போ அந்த டஸ்ட்டை நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டரை ஃபஸ்ட்டு கழட்ட வேண்டியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹீட்டரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் சொன்னேன் அந்த ஹீட்டரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஆஃப் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஹீட்டர் வந்து வெளியே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்து நீங்கள் ஹீட்டரை வந்து கரெக்டாக ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஆஃப் பண்ணியிருந்தால் தான் இந்த மாதிரி ஹீட்டரை வந்து நீங்கள் ஈஸியாக வெளியே எடுக்க முடியும். இல்லைன்னா ஹீட்டர் வந்து பிரேக் ஆயிரும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆயிரும். ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய ஹீட்டர் தான் 300 வாட்ஸ் ஹீட்டரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹீட்டர் ரிமூவ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைப்பை தூக்கி பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பைப் ஏதாவது உங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்கில் ஏதாவது திங்ஸ் இருந்தால் இந்த மாதிரி தூக்கி பிடிச்சிட்டு அதை வந்து ரிமூவ் பண்ண முடியலனாலும் சரி, ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா அதை நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அழுக்கு தெரியுதுங்களா, எவ்வளோ டஸ்ட்டு பாருங்க பறக்குது பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோ க்ளீனாக இருக்கக்கூடிய டேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டஸ்ட்டு வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்பேற்பட்ட டேங்க்லேயுமே டஸ்ட்டுங்கிறது வந்துட்டு அழிக்கவே முடியாது, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்தீங்கன்னா வார வாரம் வந்து க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் இருக்கும், ஃபிஷ்ஷுக்கும் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேக்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண மாட்டோம். ஸோ கை சந்துலாம் வந்து போகாது பிடிக்காது. ஸோ பைப் வந்து இடிக்கும் பிடிக்கும், பைப் வந்து உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறதில்ல. ஸோ அதனால தான் வந்து நம்ம டேங்கில் வந்துட்டு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து வந்துடுது.
தெரியுதுங்களா, அழுக்கு பாருங்க, சும்மா புழுதி மாதிரி புயல் மாதிரி பறக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்படி வந்து இவ்வளோ கிளீனாக இருந்த டேங்கில் வந்துட்டு இவ்வளோ டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ டஸ்ட்டு காரணம் பார்த்தீங்கன்னா உங்களால் எடுக்க முடியாத கழுவ முடியாத பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிளேஸில் தான் வந்து இந்த மாதிரி வந்து அழுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், எப்பேற்பட்ட டேங்க்லையுமே அழுக்குங்கிறது கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ டேங்கோட கண்டிஷன் பாருங்கள், அப்படியே புழுதி பறந்துட்டு இருக்குதுங்களா. இதுக்கப்புறம் பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டேங்கில் வந்து எல்லா எஜ்ஜஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அழுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும், இல்லைன்னா ஆல்கே வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 6 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லைட் வந்து யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் வந்து நான் எனக்கு எப்போல்லாம் போர் அடிக்குதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டை போட்டு உட்காந்துக்குவேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டோட வெளிச்சத்துக்கு வந்து நம்மளோட கிளாஸில் வந்து ஆல்கே வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதை வந்து எப்படி இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒருக்கா வந்து க்ளீன் பண்ணுறப்ப தான் வந்துட்டு அந்த ஆல்கே பார்த்தீங்கன்னா போகும். எக்காரணத்தை கொண்டும் உங்கள் ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் எந்த வகையிலுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பிகாஸ் வந்து ஃபிஷ்ஷை வந்து கையில் பிடிக்கிறதோ டப்பில் பிடிக்கிறதோ அல்லது பார்த்தீங்கன்னா வலையில் பிடிக்கிறதோ அந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கவே கூடாது. ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஃபிஷ்ஷை வந்து உங்கள் டேங்கில் வந்து விட்டுட்டிங்கன்னா அந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் பிடிக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு முதல் கண்டிஷன் அதுதான், ஃபிஷ்ஷை நீங்கள் பிடிக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் மட்டும் ஆகாது, அந்த ஃபிஷ்ஷோட பாடியில் இருக்கக்கூடிய ஸ்கேல்ஸ் பார்த்தீங்கன்னா கலைஞ்சிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு இம்யூனிட்டி பவர் குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் முக்கியமான சுச்சுவேஷன், ஏதாவது முடியாத சுச்சுவேஷன், ஏதாவது டிசீஸ் வந்துருக்கு பிடிச்சிருக்கு, அந்த ஃபிஷ்ஷை மட்டும் தனியாக எடுக்கணும் அப்படின்னா மட்டுமே நீங்கள் வலை யூஸ் பண்ணியோ அல்லது பார்த்தீங்கன்னா கவர்லேயோ வந்து ஃபிஷ்ஷை பிடிங்க. மேக்ஸிமம் கையில் பிடிக்கிறது வந்து ஃபிஷ்ஷை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்படி இருந்த டேங்க் இப்படி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குதா. ஸோ இந்த மாதிரி தாங்க டேங்க் வந்து க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருப்போம். ஸோ நம்ம ஜாலியாக இருக்கிற டைமில் தான் ஃபிஷ்ஷுக்கு வந்து டிசீஸ் வரும், அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும். பிரச்சனைகள் நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நம்ம டேங்க் கொஞ்சம் சிரமப்படாமல் நீங்கள் இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணுற பட்சத்தில் தான் உங்கள் டேங்க் பார்த்தீங்கன்னா எப்பயுமே க்ளீனாகவும் இருக்கும், டிசீஸ் வராத டேங்காக வந்து உங்கள் டேங்க் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா டேங்க் பாருங்கள் எவ்வளோ டஸ்டியாக இருக்கு பாருங்கள். டேங்க் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்க. ஸோ எப்படி இருந்த டேங்கே இப்படி ஆகிடுச்சு, விவேக் கம்பெனி மாதிரி தான், எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன். ஸோ டேங்க் வந்து ரொம்ப ரொம்ப பழுக்காயிடுச்சு. ஸோ இந்த டேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் ப்ராசஸ் தான், அதே மாதிரி வந்து டேங்க் வந்து க்ளீன் ஆகிற மாதிரி தான் இருக்கும், அதுக்காக வந்து விட்டுறக்கூடாது. இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேங்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரப் பண்ணி முடிச்சாச்சு. இதில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வந்து இறங்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு ஒரு 10 minutes ஆகும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ளோரான் டேங்குக்கு போயிடலாம். ஸோ வெறும் டேங்கில் என்ன பண்ணுறேன்னு கேட்குறீங்களா, உள்ளே ஒரு பொடியாக இருக்கிறான், ஒரே ஒரு ஃப்ளோரான் மட்டும் இருக்கிறான். ஸோ அவ்வளோ டெட்ராஃபிஷ் இருந்த டேங்க் தான் இது. ஸோ இப்போ காலி பண்ணி ஸோ அந்த ஒருத்தனுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த ஒரே ஃபிஷ்ஷு மட்டும் விட்டுருக்கோம். பிகாஸ் வந்து அவன் சீக்கிரமாக சைஸ் ஆயிடுவான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டேங்கையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த டேங்க் வந்து சுத்தமாக தான் இருக்குது, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த டேங்க் வந்து லைட்டாக சுத்தம் பண்ணால் போதும். பிகாஸ் வந்து இந்த டேங்க் வந்து ஃப்ளோரான் வந்து விடுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இங்கே இருக்கிற பொடியை செம்ம ஆக்டிவாக இருக்காங்க இவன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய டஸ்ட் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டே வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட் டேங்கில் பார்த்தீங்கன்னா அழுக்கெல்லாம் ஃபுல்லாக கீழே இறங்கி முடிச்சிருக்கோம். ஸோ அந்த டேங்க் வந்து நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அந்த டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த டூல்ஸ் மூலிமா வந்து நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ பைப் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்க்ரப் பண்ணி விட்டோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டேங்கோட பாட்டமுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ பாட்டமுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பைப் வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பைப் வந்து ஃபுல் ப்ரெஷரில் இப்படி திருப்போம் பார்த்தீங்கன்னா இங்கே டேங்கில் வாட்டர் ஃபில் ஆகும். வாட்டர் ஃபில் ஆகும் பார்த்தீங்கன்னா பைப்பை லாக் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி பைப்பை ஜஸ்ட் ஒரு விரலை விட்டுக்கிட்டு வேகமாக புஷ் பண்ணிங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக கீழே வந்துருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி தான் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா வாட்டர் சேஞ்சிங் ஈஸியாக பண்ணிகிட்ருக்கிறேன்.
இந்த மாதிரி வாட்டர் சேஞ்சில் வந்துட்டு முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு முதல் விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் டேங்க்லேருந்து எவ்வளோ தண்ணி நீங்கள் வெளியே எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப டஸ்ட்டாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா 30% மட்டும் வாட்டர் வந்து வெளியே எடுங்க. ஸோ நீங்கள் 30% வாட்டர் வந்து எதுக்காக எடுக்கிறீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா அதில் தான் யூரின் போகுது, அதில் தான் பாத்ரூம் போகுது, அதில் தான் ஃபுட்டு சாப்பிடுது. ஸோ இவ்வளோ ப்ராசஸிங் வந்து பண்ணுறனால பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய 25-30% வாட்டரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி கேஸ் வாட்டர் ஃபார்ம் ஆனிச்சு பார்த்தீங்களா, அந்த வாட்டர் மட்டும் தான் நம்ம 30% எடுக்கிறமே தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய வாட்டர் வந்து எக்கானத்தை கொண்டு எடுக்கக்கூடாது. பிகாஸ் வந்து அந்த மீதி இருக்கக்கூடிய 70% வாட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட வாட்டர். ஸோ அந்த வாட்டர் நம்ம கை வைக்கவே கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேங்கில் வந்து 30% வாட்டர் பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துட்டோம். இப்போ வந்து பைப்பை லாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து மேல் டேங்கில் வந்து வாட்டர் வந்து எடுத்துட்டோம். இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ் டேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்லோவாக வந்து, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைப் வச்சுட்டுக்கப்புறம் இந்த கேட் வால்வ் இருக்குது பார்த்தீங்களா, இதை லாக் பண்ண பார்த்தீங்களா, திரும்ப வந்து வேகமாக ஓப்பன் பண்ணும். வேகமாக ஓப்பன் பண்ணுற பட்சத்தில் தண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போய் இறங்கிட்டு இருக்கும். உங்கள் டேங்க் வந்துட்டு அதிகமாக வந்து அழுக்காயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு 80%, 90% இல்லை ஃபுல் வாட்டர் சேஞ்செலாம் வந்து நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுறனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒரு வீடியோ அமைச்சிருக்காரு. ஸோ அவரோட டேங்க் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளவுடி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமோனியா வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாய்சனிங்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ. ஸோ இந்த டேங்கில் பாருங்கள், இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் வந்து க்ளவுடி ஆகிடுச்சு. ஸோ க்ளவுடி ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அமோனியா லெவல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம், இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஃபஸ்ட்டு க்ளவுடி ஆகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸோட இடுக்கில் போய் சிக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமோனியா கண்டென்ட் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வாட்டர் பாய்சன் ஆகும், வாட்டர் பாய்சன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷு டெட்டாக எடுத்துக்கும். இந்த மாதிரி வந்துட்டு ஃபிஷ்ஷு பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் மோஸ் கோல்டு ஃபிஷ் இருக்குது, அந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா சிக்காயிடுச்சு. ஸோ சிக்காகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறனால தான். ஸோ அதனால தான் வந்து அவருக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய 30% வாட்டர் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு புது வாட்டர் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் மிஸ்டேக் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. உங்கள் டேங்க் வந்து எவ்வளோ க்ளவுடியாக இருந்தாலுமே நீங்கள் வந்து 30% தான் வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ணணும், ஃபுல் வாட்டர் சேஞ்ச் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபுல் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறனால தான் இந்த மிஸ்டேக் வந்து வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 25% மேலே வாட்டர் வந்து இறங்கிடுச்சு. ஸோ அந்த வாட்டர் வந்து இறக்குனது போதுமான அளவு தான். ஸோ இப்போ வந்து பைப் வந்து லாக் பண்ணிக்கலாம். 2 ஃபீட் டேங்கில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் முடிஞ்சு 2 ஃபீட் டேங்க் வந்துடும். ஸோ இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃப்ளோரான் இருக்குது. ஸோ இந்த குட்டி ஃப்ளோரானுக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குட்டி ஃப்ளோரான் மட்டும் இல்லை, நம்ம டேங்கில் பார்த்தீங்கன்னா டெட்டாஸ் இருக்குது. ஸோ மீதி ஃபிஷர்ஸாக இருக்கனால பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நெட்டு வந்து நீங்கள் கட்டிக்கோங்க. ஸோ நெட்டு கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ நெட்டு கட்டாமல் விட்டிங்கன்னா சக்ஷனில் போய் இந்த ஃபிஷ்ஷு போய் இந்த வாட்டில் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கும், இந்த வாட்டில் போய் மாட்டிக்கும். ஸோ இந்த வாட்டில் வந்து மாட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நெட்டு கட்டிக்கோங்க, ஒரு சேஃப்டிக்காக. சப்போஸ் வந்து ஃபிஷ்ஷு மாட்டிக்கிச்சுன்னா டியூப்போட எண்டு வரைக்கும் போகுமான்னு கேட்டிங்கன்னா போகாது, நடுவில் மாட்டி இறந்துடும், எடுக்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி ரீசனுக்காக தான் இந்த ஃப்ளோரெலாம் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த வாட்டில் போயிடும். ஸோ இந்த சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெட்டு கட்டிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கேட் வால்வ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபோர்ஸாக பார்த்தீங்கன்னா தண்ணி வெளியே போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோரான் டேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து 25% பண்ணியாச்சு. ஸோ அந்த வாட்டர் சேஞ்ச் பண்ணது வந்து போதுமான அளவு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 3 டேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ட்ரைன் பண்ணிட்டோம். ஸோ வாட்டர் ஃபில் பண்ணலாம். வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் பண்ணுவேன், அது என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து எங்கள் வீட்டு நீரப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு போர் போட்டிருக்காங்க. ஸோ 4 போர் போடுறதுக்கும் நீங்கள் டேங்கில் தண்ணி விடுறதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆமாங்க, போர் போட்டால் வச்சுக்கோங்களேன் ஒரு போர்லேருந்து அடுத்த போருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாறையோட துகள்களாக இருக்குது பார்த்தீங்கன்னா தூசி, அந்த தூசிலாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம போருக்கும் வந்து சேர்ந்து வந்துடும். ஸோ அப்படி சேர்ந்ததுனால பார்த்தீங்கன்னா டேங்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகப்படியான அந்த பாறையோட தூள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம டேங்கில் தண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கிளாத் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்ணி நீங்கள் வாட்டர் வந்து தண்ணி ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த எந்த வித தூசியாக இருந்தாலும் சரி, உப்பு துகளாக இருந்தாலும் சரி, பாறை துகளாக இருந்தாலும் சரி, ஸோ எந்த டஸ்ட்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த துணியில் பார்த்தீங்கன்னா நின்றுக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி வாட்டர் ஃபில் பண்ணும்போது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என் டேங்கில் வந்து அந்த மாதிரி வந்து ப்ராசஸ் நடந்துருக்குது எங்கள் டேங்கில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி மெத்தடுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து டஸ்ட்டாக வந்து டேங்கில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு துணி யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணுவேன். இப்போ ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த வித தூசியுமே வராது, எந்த வித டஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்கில் வந்து இருக்கவே இருக்காது.
எவ்வளோ டஸ்ட்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேங்கில் வந்துட்டு பியூரிஃபையான நல்ல வாட்டர் மட்டும் தான் வரும். டஸ்ட் எதாவது வந்துச்சுன்னா துணிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அடைச்சிக்கும். இப்போ வந்துட்டு நம்ம டேங்குக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஃபில் ஆகிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 feet டேங்கில் வந்து வாட்டர் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஹீட்டர் வந்து வச்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேங்கில் வந்து ஹீட்டர் வச்சாச்சு. ஹீட்டர் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் சேஞ்ச் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹீட்டர் வந்து போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹீட்டர் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணோன்னே ஹீட்டர் போகிறதுனால என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் டேங்க் வந்து பழைய டெம்பரேச்சருக்கு வந்து உடனே வந்து வந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வரக்கூடிய ஒயிட் ஸ்பாட் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து அவ்வளோக்கா வரவே வராது. ஸோ வரான்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வரதுலேருந்து கொஞ்சம் தவிர்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒயிட் ஸ்பாட் ப்ராப்ளம் நிறையவே வரும். இந்த மாதிரி நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணோன்னே வந்து இந்த மாதிரி ஹீட்டர் போட்டிங்கன்னா உங்கள் டேங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆஃப் ஆகி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். ஃபிஷ்ஷுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோக்கா வாட்டர் சேஞ்ச் பண்ண ஃபீலே இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த டேங்குக்கு போயிடலாம். 3 feet டேங்குக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 3 feet டேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபில் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளோரன் டேங்க்கு. ஸோ இந்த டேங்குக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ளோரன் டேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஃபில் ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 டேங்க்குமே பார்த்தீங்கன்னா வாட்டர் சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி வாட்டர் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாம் வந்து பண்ணக்கூடிய ப்ராசஸ், அதாவது நான் பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வந்து கல்லுப்பு. ஸோ இவ்வளோ கல்லுப்பு இருக்குது பார்த்தீங்களா. என்னோடய கைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 5 கை அள்ளி போட்டிருக்கேன் எல்லா டேங்குக்கும் சேர்த்து. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிச்சி இதை வந்து ஃபுல்லாக கரைச்சி விட்டுக்குவோம். ஸோ ஃபிஷ்ஷோட தண்ணியை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபிஷ்ஷோட தண்ணியை பிடிச்சி ஃபுல்லாக கரைச்சி விட்டுக்குவோங்க இதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து ஃபுல்லாகவே கரைஞ்சிருச்சு. இப்போ கரைஞ்சதை பார்த்தீங்கன்னா நம்ம டேங்கில் வந்துட்டு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இத்தனோண்டு வாட்டருக்கு வந்து நம்ம அவ்வளோ ராக் சால்ட்டை பார்த்தீங்கன்னா கரைச்சி விட்டுருக்கோம். ஸோ கொஞ்சம் ஊற்றினாவே போதுமானது. ஸோ நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி ராக் சால்ட்டை வந்து கரைச்சி வந்து நம்மளோட டேங்கில் வந்து யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ வந்துட்டு நம்ம புது வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ புது வாட்டரில் பார்த்தீங்கன்னா பேக்டீரியா இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராக் சால்ட்டை நீங்கள் வந்து உங்கள் ஃபிஷ் டேங்க் வந்து கரைச்சி விட்றதுனால பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு மேலே இருக்கக்கூடிய பேக்டீரியாவும் சரி, அல்லது பார்த்தீங்கன்னா புண்ணு இருக்கும் பார்த்தீங்களா ஃபிஷ்ஷுக்கு, ஸோ ஃபிஷ்ஷுக்கு வரக்கூடிய காயங்கள், ஸோ இந்த ஃபிஷ்ஷுக்கு வரக்கூடிய காயங்களும் சரி ஆறும். அதே மாதிரி வந்து டேங்கில் வந்து எந்த வித பேக்டீரியாவும் ஒரு பேட் பேக்டீரியாவும் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகாது. ஸோ இந்த ராக் சால்ட்டில் இருக்கக்கூடிய காரத்தன்மை பார்த்தீங்கன்னா இத்தனை ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு ஒன் சொல்யூஷனாக இருக்கும், ஆன்டி பேக்டீரியான்னு சொல்லுவாங்க அது வந்து. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி நான் ப்ராசஸ் பண்ணுறதுனால தான் என் ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக மெயின்டைன் ஆகுது. ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா எந்த வித டிசீஸ் இல்லாமல் இந்த மாதிரி ப்யூராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராக் சால்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா மோட்டருமே போட்டு விட்டுடலாம். இப்போது டேங்கோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கலங்களாக தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour 1 hour பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி ஆயிரும். பிகாஸ் வந்து ஏன் இந்த மாதிரி கலங்களாக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ராக் சால்ட் வந்து கரைச்சி விட்டோம் பார்த்தீங்களா, ஸோ அதனுடைய தன்மை வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் லைட்டாக மங்கலாக இருக்கும். ஸோ இது ஒரு 1/2 hour பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆயிரும். ஸோ இது வந்துட்டு இதை பற்றி நம்ம ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டர் சேஞ்சிலே வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் பார்த்தீங்கன்னா போர் வாட்டர். அந்த போர் வாட்டரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 week முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்னோடய பேரில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன். ஸ்டோர் பண்ண வாட்டர் தான் நான் எடுத்து என்னோடய டேங்க்கு வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னோடய டேங்க்கு எந்த வித ஒரு பாதிப்பும் பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய உங்கள் அக்வாரியம் வாட்டர் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ்டு வாட்டராக இருக்கணும். ஸோ ஏஜ்டு வாட்டர் நீங்கள் வந்து டைரெக்டாக கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 20% நீங்கள் வந்து அந்த ஏஜ்டு வாட்டர் கூட யூஸ் பண்ணணும். ஃபுல் வாட்டர் சேஞ்ச் வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸ் யூஸ் பண்ணி வாட்டர் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபிஷ்ஷு வந்து எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா அடி வாங்கவே ஆகாது, அதேமாதிரி ஃபிஷ் வந்து டல்லாகவும் ஆகாது, ஃபிஷ் வந்து டெத்தும் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நான் கடைப்பிடிக்கிறதுனால தான் வந்துட்டு என்னோடய ஃபிஷ்ஷுக்கு வந்து எந்த வித ஒரு ஹெல்த் இஷ்யூஸுமே வந்து வரது கிடையாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக சர்வே பண்ணிக்கும். ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நார்மலாக தான் ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்குது, எந்த வித டைடுமே வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து வரவே வராது. பிகாஸ் வந்து ஏஜ்டு வாட்டர் இருக்குது, தண்ணியில் பார்த்தீங்கன்னா ராக் சால்ட் வந்து கலந்துருக்கும் ஆன்டி பேக்டீரியல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டர்ஸ்லாம் போட்டு விட்டு ஃபுல்லாக ஏரேஷன் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து எந்த வித தொந்தருமே வராது.
ஸோ ஒரு வாட்டி நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஏஜ்டு வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு வாட்டர் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் சேஞ்ச் வந்து ஏலேருந்து இசை வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணால் வந்து ஃபிஷ்ஷஸ் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறனால வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து பாதிப்பு இருக்கான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அக்வாரியம் லவர், ஃபிஷ் லவர் இருந்தாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தாராளமாக அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.